இன்பமே நழுகும் திருவருட்கருணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பவதாரணி குணசேகரன், கோவை சிறவையாதீனம் கௌமாரமிடாலய பள்ளியில் 12 வகுப்பு படிக்கின்றேன். சிறவையாதீன குருமகா சன்னிதானங்கள் அழைத்து மரா போ குருசாமி ஐயாவின் 100 விழா நடைபெற இருக்கின்றது. ஐயாவை பற்றியும் தமிழ்கூறு நல்லுலகிற்கு அவர் ஆற்றிய தொண்டு பற்றியும் ஒரு காணொளி வெளியிட அருளானை வழங்கினார்கள். திருவருளையும் குருவருளையும் துணை கொண்டு மரா போ குருசாமி ஐயாவை பற்றி சிந்திக்கும் முன்பு அவருக்கு 100 விழா எடுத்து மேதைமை போற்றும் விழா குழு தலைவர் திரு பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் ஐயா, துணை தலைவர்கள் பாலசுந்தரம் ஐயா, கிருஷ்ணன் ஐயா, செயலாளர் மரபின் மைந்தர் முத்தையன் ஐயா, துணை செயலாளர்கள் சண்முக சுந்தரம் ஐயா, கேசவினோ ஆராம் ஐயா, பொருளாளர் தண்டாயுதம் ஐயா உள்ளிட்ட விழாக்குழு உறுப்பினர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மராப்போ குருசாமி ஐயா, அதாவது மகமது சாஹிப்புரம் ராக்கப்பிள்ளை போத்திலிங்கம் குருசாமி ஐயா, விருதுநகர் மாவட்டம் மகமது சாஹிப்புரத்தில் June 15, 1922 பிறந்தார். பெண்ணாத்தூர் சுப்பிரமணியம் உயர்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வியை முடித்தார். பின்னர் தஞ்சாவூரில் உள்ள கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் புலவர் படிப்பு முடித்த பின் தொடர்ந்து சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இளங்கலை இலக்கியம் பயின்றார். சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் முதுகலை இலக்கிய பட்டமும் பெற்ற பின் தமிழ் நூல்களில் குறிப்பு பொருள் என்னும் தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றார். ஐயா அவர்கள் ஆமு பரமசிவானந்தம் ஐயா, மு வரதராசன் ஐயா, மு ஆ துரையரங்கனார் ஐயா, ஆ சா ஞானசம்பந்தன் ஐயா ஆகியோரின் மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மராப்போ குருசாமி ஐயா பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரியிலும், கோவை அரசினர் கலைக்கல்லூரியிலும், பாலக்காடு அரசினர் விக்டோரியா கல்லூரியிலும் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றியுள்ளார்கள். கோவை பூசாக்கோ கலைக்கல்லூரியில் முதுநிலை பேராசிரியராகவும் பணியாற்றினார்கள். சென்னையில் உள்ள உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் பேராசிரியராகவும், கோவை பேரூராதீனம் தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் தமிழ் கல்லூரியில் துணை முதல்வராகவும் பணியாற்றியிருக்கிறார்கள். சக்தி வை கோவிந்தனையா நடத்திய சக்தி காரியாலயத்தில் 100 மாப்பூசி ஐயா நடத்திய செங்கோல் இதழில் துணையாசிரியராகவும் பணியாற்றினார்கள். பொறுப்பாசிரியராக இருந்து கலைக்கதிர் இதழை முதல் 12 ஐயா அவர்கள் நடத்தினார்கள். அதேபோல் சர்வோதயம் இதழையும் 10 பொறுப்பாசிரியராக இருந்து நடத்தியிருக்கிறார்கள். கோவை கம்பன் கழகத்தின் உறுப்பினராகவும் துணை தலைவராகவும், கோவை நன்னெறி கழகத்தின் துணை தலைவராகவும், கோவை வடக்கு சர்வோதய சங்கத்தின் தலைவராகவும், சென்னை பல்கலைக்கழகத்தின் ஆட்சிமன்ற உறுப்பினராகவும், அதே பல்கலைக்கழகத்தில் பாடநூல் பதிப்பு குழு உறுப்பினராகவும், திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் கல்வி குழும உறுப்பினராகவும், அதே பல்கலைக்கழகத்தில் பாடநூல் பதிப்பு குழு உறுப்பினராகவும், மதுரை காந்திய முதியோர் இலக்கிய பண்ணை அமைப்பின் இயக்குநராகவும், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இலக்கிய துறை உறுப்பினராகவும், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் அகாதமி கவுன்சில் உறுப்பினராகவும் திறம்பட செயல்பட்டு மொழி, கல்வி, இலக்கியம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு பெரும் தொண்டாற்றியுள்ளார்கள் மராப்போ குருசாமி ஐயா அவர்கள். வாழையடி வாழை குருமுகம் மா ராசமாணிக்கனார் மூவா நினைவுகள் திருவீக்க ஆகிய வாழ்க்கை வரலாற்று நூல்களையும், அகப்பொருள் தெளிவு இலக்கிய சுவை இலக்கிய சிந்தனை கம்பர் கலை பெட்டகம் காணிக்கை கட்டுரைகள் சங்ககாலத்திற்கு முன் சிலப்பதிகார செய்தி சிலம்பு வழி சிந்தனை தமிழ் நூல்களில் குறிப்பு பொருள் பழந்தமிழகம் ஆகிய இலக்கிய கட்டுரைகளையும், குலோத்துங்கன் கவிதைகள் ஒரு திறனாய்வு பார்வை கபிலமாகிய திறனாய்வுகளையும், உழைப்பில்லா சுகம் சில்லறையும் மொத்தமுமாகிய சிறுகதைகளையும் மராப்போ குருசாமி ஐயா அவர்கள் படைத்துள்ளார்கள். பழந்தமிழ் இலக்கியத்தில் இயற்கை, அசாமிய இலக்கிய வரலாறு, தூயர் பிரானிஸ்டி காந்தியடிகள் ஓர் ஒப்பாய்வு, மண்ணிலும் விண்ணிலும் அறிவியல் நூல், ஜவஹர்லால் நேருவின் கருத்தும் எழுத்தும் ஆகிய நூல்களை மொழியாக்கம் செய்துள்ளார்கள். அகலமும் ஆழமும் மூவா முப்பாள் கம்பர் முப்பாள் உள்ளிட்ட சொற்பொழிவுகளையும் ஐயா அவர்கள் நிகழ்த்தியுள்ளார்கள்.
மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் பேரவை செம்மல் விருது, தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாசிரியர்கள் சங்கத்தின் 2012 ஆண்டுக்கான கலைஞர் மு கருணாநிதி பொற்கிழி விருது, குன்றக்குடி ஆதீனத்தின் நூலறி புலவர் விருது, கோவை கம்பன் கழகத்தின் கம்பன் காவலர் விருது, சென்னை கம்பன் கழகத்தின் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் விருது, கோவை பாரதிய வித்யா பவனின் குலபதி முன்ஷி விருது, சேக்கிழார் மன்றத்தின் சேக்கிழார் விருது, கோவை சைவ பெருமக்கள் பேரவையின் சைவ நன்மணி விருது, கோவை நன்னறி மன்றத்தின் நன்னறி செம்மல் விருது, ஸ்ரீராம் அறக்கட்டளையின் பாரதி விருது, தமிழக அரசின் திருவிக்கா விருது, கோவை தினத்தந்தி நாளிதழின் ஆதித்தனார் விருது, இளையராஜா விருது, கலைஞர் விருது ஆகிய விருதுகளை பெற்று அந்த விருதுகளுக்கு மாராப்போ குருசாமி ஐயா அவர்கள் பெருமை சேர்த்துள்ளார்கள். தமிழ் கூறு நல்லுலகிற்கு எண்ணிலடங்கா துண்டாற்றிய ஐயா அவர்கள் அக்டோபர் 6, 2012 இறைவன் திருவடிகளில் இரண்டரக் கலந்தார்கள். ஐயாவை பற்றி நான் தேடிய பொழுது எனக்கு கிடைத்த சிறு சிறு செய்திகளை மட்டுமே நான் இன்று இங்கு பகிர்ந்துள்ளேன். இந்த நூற்றாண்டு விழாவில் வெளியிடப்படும் நூற்றாண்டு மலரில் ஐயாவை பற்றிய இன்னும் நிறைய செய்திகள் நமக்கு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மாராப்போ குருசாமி ஐயா அவர்களை பற்றி சிந்திப்போம். நான் அப்படியாகி இருக்க வேண்டும், இப்படியாகி இருக்க வேண்டும் என்று என் நண்பர்கள் பல தடவை சொல்லி காட்டுவார்கள். பெரிய பெரிய நிலைகளை நான் அடையவில்லையோ என்ற ஆதங்கத்தால் அப்படி சொல்வதுண்டு. உலகிலேயே பெரிய பெரிய நிலைகளை நான் அடையாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே மிகப்பெரிய சான்றோர்களின் வாழ்த்தினை பூரணமாக பெற்று திளைப்பதற்கு ஆண்டவன் எனக்கு தன் அருளை வாரி வழங்கியிருக்கிறான். நான் இப்பொழுது கூறிய வரிகள் மாராப்போ குருசாமி ஐயாவின் குருமுகம் நூலின் கடைசி பத்தி. இன்பமே நல்கும் திருவருட்கருணை.